புதுச்சேரியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன 1000 கிலோ ஆட்டிறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்திருக்கிறார்கள். கொரோனா நோய் தொற்றுக்கு பயந்து மக்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் நிலையில் நோய் தொற்று அபாயத்தால் அவர்கள் உணவுப் பொருளை கூட சாப்பிட அஞ்சி வருகின்றனர். வாரத்தில் 2-3 நாள் அசைவம் சாப்பிடும் அசைவ பிரியர்களோ வாரத்தில் 1 நாளாவது அசைவம் சாப்பிட மாட்டோமா என ஏங்கி வருகின்றனர். அவர்களும் கோழியில் கொரோனா என வதந்தி பரவியதால் அதனை வாங்க அஞ்சுகின்றனர். அதிக விலை விற்றாலும் பரவாயில்லை என ஆட்டிறைச்சி வாங்கி சாப்பிடுகின்றனர். அப்படி ஆட்டிறைச்சி வாங்கும் பொதுமக்களிடம் கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை கொடுத்ததாக புதுச்சேரியில் ஒரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது புதுச்சேரியில்? புதுச்சேரியில் ஊரடங்கால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் மக்கள் சிரமத்தை சந்திக்க கூடாது என்பதற்காக சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மளிகை, காய்கறி, இறைச்சி, மருந்தகம் உள்ளிட்ட கடைகள் மட்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார். நோய் தொற்று வதந்தியால் கோழிக்கறி சாப்பிட மக்கள் பயந்த நிலையில் அவர்கள் மீன் மற்றும் ஆட்டிறைச்சியை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். இதனால் ஆட்டிறைச்சியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுல்தான்பேட்டையில் இறைச்சி வாங்க ஊரடங்கையும் மீறி மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். அதே பகுதியில் கடை நடத்தி வரும் 42 வயதான சித்திக்கின் கடையில் விற்பனை போக 1000 கிலோ இறைச்சி மிஞ்சிவிட்டது. அடுத்தடுத்த நாட்களில் விற்கலாம் என நினைத்த சித்திக் முறையாக பதப்படுத்தாமல் அப்படியே ஃப்ரீசரில் வைத்துள்ளார். முறையாக பதப்படுத்தப்படாததால் அந்த ஆட்டிறைச்சி கெட்டுப்போயிருந்தது. இருந்தும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சித்திக் அதனை அப்படியே விற்பனையும் செய்து வந்துள்ளார். இந்த தகவல் அறிந்த வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையிலான போலீசாருடன் அந்த இறைச்சி கடைக்கு சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது ஐஸ் பெட்டியில் 1000 கிலோ ஆட்டிறைச்சி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது உறுதியானது. பிறகு அவை அனைத்தையும் பறிமுதல் செய்த ஆணையர் ஆசிட் மற்றும் பினாயில் ஊற்றி அழித்தார். தொடர்ந்து கடைக்கு சீல் வைக்கவும் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் போலீசாருக்கு ஆணையர் உத்தரவிட்டார். இந்த ஃப்ரீஸ் செய்யப்பட்ட எல்லா மாமிசங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம். அது நாள்பட்டதாக இருக்கிறதுனால உடனடியாக நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அழிக்கணுன்ற முடிவு பண்ணி அதை உடனடியாக பெனாயிலும் கிருமி நாசினியும் தெளித்து அதை ரிமூவ் பண்ணுறோம். ஃப்ரீசர் வந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. 2 ஃப்ரீசர் ஃபுல்லாக இருந்தது. கொரோனா பெருந்தொற்றால் மக்கள் சொல்லனா துயரத்திலும் நாடு அசாதாரண சூழ்நிலையிலும் இருக்கும் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவ வேண்டியது கட்டாயமான ஒன்று. மற்றவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவாவிட்டாலும் புது பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் உடல்நிலையை பாதிக்கும் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்பதே சாலச் சிறந்தது. சமூகத்தின் தற்போதைய நிலை கருதி கொள்ளை லாபம் ஈட்ட நினைக்கும் பிணந்திண்ணி கழுகுகள் சற்று ஓய்வெடுக்குமா? நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாநிலம் விட்டு மாநில